ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாட்ஸ்டன் புஷ்பராஜ் உத்தரவின்படி சோளிங்கர் பேரூராட்சி செயல் அலுவலர் செண்பகராஜன் தலைமையில் அண்ணா சிலை அருகே முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டுநர்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், வியாபாரிகள் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கை சுத்தம் செய்ய சானிடைசர் வழங்க வேண்டும். கட்டாய முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்தால் மட்டுமே பொருட்கள் வழங்க வேண்டும். கொரோனா விதிமுறை மீறும் கடைகளுக்கு 500 முதல் 5000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று செயல் அலுவலர் செண்பகராஜன் தெரிவித்தார். மேலும் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போது துப்புரவு ஆய்வாளர் வடிவேல், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் நடராஜன் மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். சோளிங்கர் செய்தியாளர் பாஸ்கர்.